உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 25/4/2021, அதாவது ஏப்ரல் மாதம் 25 2021 இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 ஆகிறது. அடுத்த 24 தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது, கடந்த 24 மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருந்தேன். அது தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதன்படி இன்றுமே பார்த்தீர்களே ஆனால், அடுத்த 24 தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகளில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மற்ற இடங்களை பொறுத்த வரையில், அதாவது உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்ட பகுதிகள் உட்பட கடலோர மாவட்ட பகுதிகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டோமேயானால், அந்த இடங்களிலெல்லாம் பகல் நேர வெப்பநிலையானது அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயமே பார்த்தீர்களேயானால், பிற்பகல் நேரத்தில் அங்கு வெப்பநிலையானது அதிகரித்து இருக்க வேண்டும். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக குலசேகரம் சுற்று வட்டார பகுதிகள், மார்த்தாண்டம் சுற்று வட்டார பகுதிகள், அதேபோல் வெள்ளாராடா சுற்று வட்டார பகுதிகள், இவை தவிர்த்து திப்பரப்பு அணை சுற்று வட்டார பகுதிகள், பேச்சிப்பாறை அணை சுற்று வட்டார பகுதிகள் என கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், தேனி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில், குறிப்பாக கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தொடுப்புலா சுற்று வட்டார பகுதிகள், பலா சுற்று வட்டார பகுதிகள், வாகமான் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ரன்னி வனப்பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், குறிப்பாக அந்த தாளவாடி தாளமலை இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பந்திப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயலுகிறது. ஆக மொத்தத்தில் நாம் இது எதிர்பார்த்திருந்தோம். எழுத்துப்பூர்வமான பதிவில் நான் பதிவு செய்திருந்தேன். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த 24 வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நாம் தெளிவாக விவாதிக்க தொடங்குவதற்கு முன்பாக, கடந்த 24 மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இங்கே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதன்படி நேற்று காலை 8:30 அதாவது 24/4/2021 ஆகிய நேற்று காலை 8:30 25/4/2021 ஆகிய இன்று காலை 8:30 வரையில் இடையிலான இந்த 24 பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளின்படி, அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளில் 44 அளவு மழை பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 37 ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டம் 35 ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 33 ஆழியார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 31 பெரியார் அணை தேனி மாவட்டம் 26 சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் 24 பொன்னை அணை வேலூர் மாவட்டம் 19 அதிராம்பட்டினம் தஞ்சை மாவட்டம் 17 குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 17 ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் 17 சங்கரிதுர்க் சேலம் மாவட்டம் 14 செங்கோட்டை தென்காசி மாவட்டம் 14 நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் 14 மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 12 மணல்மேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 12 கோவை தெற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் 12 தட்டையங்கார்பேட்டை திருச்சி மாவட்டம் 11 திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் 11 மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் 10 வாழ்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் 10 உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் 9 எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் 9 திருப்பத்தூர் பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் 9 ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 8 சேலம் சேலம் மாவட்டம் 8 பல்லடம் திருப்பூர் மாவட்டம் 5 காரியா கோயிலணை சேலம் மாவட்டம் 5 ஆத்தூர் சேலம் மாவட்டம் 4
ஏற்காடு சேலம் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், பரமத்தி வேலூர் கரூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், ஓமலூர் சேலம் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், பென்னாகரம் தருமபுரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், ஆனைமடவு அணை சேலம் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், மலையூர் புதுக்கோட்டை மாவட்டம் 4 மில்லிமீட்டர், கிடாய் நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், ஜமுனமரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 3 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கெத்தி நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகுக்குளம் திண்டுக்கல் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், ஆயக்குடி தென்காசி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வாழ்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் மழை அளவுகள் பட்டியலை இங்கே நான் உங்களுடன் இந்த குரல் பதிவின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் எழுத்துப்பூர்வமான தகவலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினீர்களேயானால் அது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டிருக்கும். அதனை பயன்படுத்தி நீங்கள் தெல்ல தெளிவாக கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரத்தை எழுத்துப்பூர்வமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்க தொடங்கலாம். இன்றுமே பார்த்தீர்களேயானால் நான் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில், அதாவது அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக கர்நாடக மாநில எல்லையோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். குந்தா சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் உதகையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கோவை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அங்கும் இங்குமாக மழை பதிவாகும். மன்னார்காடு சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமேனால் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும், தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களின் சில பகுதிகளாக இருக்கட்டும், அங்கும் இங்குமாக ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். இது ஒரு பரவலான மழையாக இருக்காது. நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து இதர பிற பகுதிகளில் வறண்ட வானிலை தான் நிலவும். குறிப்பாக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் வறண்ட சூழல்களில் நிலவும் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.